உலகெங்குமுள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் வாய் கசப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வாய் கசப்பு எடுத்து எதுவுமே சாப்பிட முடியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு காய்ச்சல் வந்ததுன்னு தெரியாது, இல்லை வேறு எதுவும் இருக்கான்னு தெரியாது, வயிற்றுக்குள்ளே புண்ணு இருக்கான்னு தெரியாது, அவங்க எதை சாப்பிட்டாலும் வாய் கசக்கும், அதனால் ஒமட்டிக்கிட்டே இருப்பாங்க, வாந்தி வர மாதிரியே இருக்கும், அதனால் எதையுமே சாப்பிட மாட்டாங்க. அதை சரி செய்கிறதுக்கான மருத்துவம் இதில் முக்கியமாக ஆரஞ்சு பழம், கொத்தமல்லி தழை, பனை வெல்லம், பெருஞ்சீரகன்ற சோம்பு, இதெல்லாம் கூட்டு கலவையாக செஞ்சு இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். இந்த மருந்து தயாரிக்கும் முறை இப்போ நம்ம பார்ப்போம். வாய் கசப்பு ஏன் வருதுன்னா, குடலில் புண்ணு இருந்தாலும் கசப்பு வரும், அதே நேரம் விட்டு விட்டு காய்ச்சல் வந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த உமிழ் நீரே வந்து செரிக்கும் தன்மை இல்லாமல் இருக்கிறதுனால ட்ரையாக இருக்கும், வாயில் வந்து கசப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், உமிழ் நீர் சுரக்காது. அந்த கசப்பை மாறுறதுக்கு பழையபடிக்கு அவங்களுக்கு உணவு செரிக்கிறதுக்கு ஆனால் மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்ப்போம். ஒரு 150 மில்லி தண்ணி எடுத்துக்கிறணும். ஜுரம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தண்ணி காய வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. 150 மில்லி தண்ணி கூட ஒரு கொத்து கொத்தமல்லி, இந்த கொத்தமல்லி இலை தான் ரொம்ப நல்லது. கொத்தமல்லி தலை ஒரு கொத்து எடுத்துக்கிட்டால் போதுமானது. பெருஞ்சீரகன்ற சோம்பு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறணும். இப்போ இது ரெண்டையும் நல்லா நசுக்கி கூட சேர்த்துக்கணும். கொத்தமல்லி தலையும் சோம்பும் நல்லா ஒன்று பதியாக நல்லா நசுக்கி வச்சுருக்குறோம். அதை அந்த 150 மில்லி தண்ணியில் கரைச்சி விட்டுருவோம். நல்லா தேவையான அளவு பனை வெல்லம் கூட சேர்த்துக்கிறணும். இப்போது அந்த வாய் கசப்பை மாற்றுறதுக்கு ஆரஞ்சு, இது ஒரு சொலை விட்டால் போதும் உங்களுக்கு. ஒரு சொலையில் இருக்க சாறு முழுக்க நம்ம தனியாக நீங்கள் நிறையா குடிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு சொலையில் உள்ள சாறு கலந்தாலே போதுமானது 150 மில்லி தண்ணிக்கு. நிறையா நீங்கள் தனியாக ஜூஸாக குடிச்சிங்கனாக்கா அதுலேயும் சிட்டிக் ஆக்சைடு இருக்கிறதுனால தண்ணி நிறையா சேர்க்கணும். நீங்கள் முழுசாக வந்து பல ஜூஸாக குடிக்க வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் கலந்து குடிக்கிறப்போ உங்களுக்கு அந்த வாய் கசப்பு போயிடும், பழையபடிக்கு உமிழ்நீர் நல்லா சுரக்க ஆரம்பிச்சிடும், ஜுரமும் விட்டுரும். அந்த நேரத்தில் நீங்கள் தனியாக ஜூஸாக குடிச்சிங்கனாக்கா வாமிட்டு தான் வரும். அதனால் குடலுக்குள்ளே இருக்கிற புண்ணை ஆற்றி பழையபடிக்கு வாய் கசப்பை மாற்றுறதுக்கான இது ஒரு சிறந்த குடிநீர். இதை வாய் கசப்பு போக வரைக்கும் நீங்கள் தயார் பண்ணி வச்சு குடிக்கலாம். வாய் கசப்பு வந்துருச்சுன்னா எது சாப்பிட்டாலும் உங்களுக்கு வாந்தியாக வரும், அவங்களுக்கு வந்து உடலில் வந்து பலம் குறைஞ்சிட்டே போகும். அப்போ வந்து கண்டிப்பாக வந்து மருத்துவமனையில் போய் நீங்கள் வந்து அந்த ட்ரிப்ஸு போட்டே ஆகணும். அதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கிறவங்க இது உடனடியாக இதை செஞ்சு, இதில் வந்து ஆரஞ்சு பழம் சேர்த்துருக்கோம், அதோட கொத்தமல்லி, சோம்பு, பனை வெல்லம் சேர்த்துருக்கோம். இதனுடைய ருசி பார்த்திங்கன்னா குடிச்சிக்கிட்டே இருக்க சொல்லும். இது எப்படி குடிக்கணும்னா கொஞ்சமாக தான் குடிக்கணும். இப்படி சுவைச்சு தான் சாப்பிடணும். அப்போது மெதுவாக சாப்பிட்டோம்னா வாந்தி வராது. நீங்கள் கடகடன்னு குடிச்சிங்கன்னா இதுவும் வாந்தி தான் வரும். ஒவ்வொரு முறையும் குடிக்கும்பொழுது நாக்கு முழுவதும் நாக்கு கீழே எல்லாம் பட்டு நம்ம குடித்தோம்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். வாய் கசப்பு ஒரு மணி நேரத்தில் சரியாயிடும். ஒரு முழு ஆரஞ்சு பழத்துக்கு கண்டிப்பாக 3 லிட்டர் தண்ணி வேணும். அது கலந்து சாப்பிட்டா அது 12 மணி நேரம் குடிக்கணும். இது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை குறைஞ்சது ஒரு மணி நேரம் குடிச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அந்த வாய் கசப்பு உடனே சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.